Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ESR wireless charger ஓட ரிவ்யூ பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஏர் சார்ஜர். இந்த சார்ஜரோட ரேட் பாத்தீங்கன்னா 14.99 பவுன்ஸ். நான் இது போன மாசம் வாங்குனேன். பட் இன்னைக்கு Black Friday ஆஃபர் வந்து 10 பவுன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல கியூட்டாக ஒரு ஸ்மால் பாக்ஸில் வந்தது, கூடவே ஒரு மேனுவல் வந்தது. இதை போன மாதம் வாங்கினதால அந்த மேனுவலும் எங்கே போச்சு தெரில, அந்த பாக்ஸும் எங்கே போச்சுன்னு தெரில. இந்த பேக்கிங்கில் இந்த சார்ஜர் வந்தது, கூடவே இந்த ஒயர் வந்தது. இது வந்து டைப் சி ஒயரு, இந்த போர்ட் வந்து டைப் சி. அதுக்கப்புறம் அடாப்டர் வந்து நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும், நம்மளோட ஓன் அடாப்டர் தான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். இதோட பின் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள். பேக்கிங் வந்து ரொம்ப ஸ்லிம் பேக்கேஜில் தான் வந்தது, கூட வந்து ஒரு ஸ்மால் யூசர் மேனுவல் இருந்தது. இதோட ஷேப் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லிம்மாக ரவுண்டாக இருக்குது, இது நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இது வந்து ஒரு டெஸ்க் மேலே வச்சோன்னா நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும். அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், ஆப்பிள் ஃபோன்ஸ்லாம் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் லேட்டஸ்ட் மாடல் சப்போர்ட் பண்ணுற ஆப்பிள் ஃபோன் தான் வந்து இதில் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ ஆப்பிள் 6S அதெல்லாம் வந்து சார்ஜ் பண்ண முடியாது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 227 கிராம்ஸு. இது அமேசானில் வந்து 66% வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவும் இருக்குது. இதோட குவாலிட்டி வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லீக்காக இருக்குது, காம்பேக்ட் டிசைனாக இருக்குது. இதை சுற்றி வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு சிலிக்கான் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா பேட்ச் நம்பர் இருக்குது, அப்புறம் மேட் இன் சைனா, அதோட இன்புட் அவுட்புட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பேக் சைட். வெயிட்டும் நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஸ்லிம்மாக க்யூட்டாக இருக்குது. இதோட போர்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த ஃபோன்ஸ்லாம் சார்ஜ் பண்ணலான்னா iPhone 11, iPhone 11 Pro, 11 Pro Max, XS, XS Max, XR, X, iPhone 8, 8 Plus, சாம்சங் கேலக்ஸி S10, S10 Plus, Note 9, S9, S9 Plus. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸையும் இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா iPhone 8 சார்ஜ் ஆகும், iPhone 6S அதெல்லாம் வச்சிங்கன்னா இதில் சார்ஜ் ஆகாது. அது இல்லாமல் வந்து இது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்குது கம்பேர் டு நார்மல் சார்ஜரை விட. இப்போ லோக்கல் சார்ஜர் எடுத்திங்கன்னா அதை கம்பேர் பண்ணுறதுக்கு இது நல்ல ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகுது. இதோட அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பில்டின் ஓவர் ஹீட்டிங் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அது இல்லாமல் இந்த சர்க்கியூட்டையும் தனக்குத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். அந்த டிவைஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே பில்ட்டின்னாக இருக்குது. இது வந்து ஒரு மெட்டல் ஃப்ரேமால் ஆனதால் இதோட லுக் வைஸும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்லீக்காக இருக்குது. இந்த சார்ஜரை ஆன் பண்ண உடனே ஒரு எல்இடி லைட்டும் எரியும், இதை சுற்றி எல்இடி லைட் எரியும். பட் நைட் டைமில் வந்து 1 மினிட்டுக்கு தான் அந்த எல்இடி லைட் எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து நான் ஃபோனை வச்சு எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். இதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது. நார்மலாக சார்ஜர் எப்படி நம்ம ப்ளக் பண்ணுவோமோ அந்த மாதிரி ப்ளக் பண்ணிவிட்டு ஃபோனை இதுக்கு மேலே வச்சணும். நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்து இதுக்கு மேலே வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும். இப்போ எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது எப்படி சார்ஜ் பண்ணுன்றதை காமிக்க போகிறேன். இப்போ நார்மல் வந்து நம்ம சார்ஜ் போடுற அடாப்டர் எடுத்துக்கணும், அதில் வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ வந்து இதை வந்து ஃப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணால் இந்த சார்ஜர் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ண உடனே ஒரு எல்இடி லைட் எரியும் இந்த சார்ஜரில், பார்த்தீங்களா? இப்போ ஆன் பண்ண உடனே எரிஞ்சிடுச்சு லைட்டு. ஃபோனை வந்து இந்த மாதிரி வைக்கணும். நான் இப்போ வச்சுருக்கிறது சாம்சங் கேலக்ஸி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து இங்கே சார்ஜ் ஆகிட்டுருக்கு, அதுவும் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது. அது இல்லாமல் இன்னொன்று ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனுக்கு வந்து ஃபோன் கேஸ் போட்டிருப்போம், அந்த ஃபோன் கேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இந்த சார்ஜரில் இருக்கும்போது நம்ம கழட்டிட்டு தான் சார்ஜ் போடணும், அதுதான் ஒரே ட்ராபேக், இல்லைனா சார்ஜ் ஆகாது. இதில் வந்து இப்போ நான் ஃபோன் கேஸ் வச்சிடல, ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக
நார்மலாக சார்ஜ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சார்ஜ் ஆகுது. மாதிரி வந்து ஒரு ஏர் சார்ஜர் வச்சுருந்தோன்னா அடிக்கடிக்கு வந்து நம்ம சார்ஜர் ஒயர்லாம் போயிடுச்சுன்னா மாட்டுவோம், அதுக்கே நிறைய செலவு பண்ணோம். இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு குட் குவாலிட்டியாக நல்ல ஒரு ப்ராடக்டாக வாங்கினோன்னா இது ரொம்ப நாளுக்கு வச்சுக்கலாம். அது இல்லாமல் எல்லா ஃபோனையும் சார்ஜ் பண்ணலாம், இந்த ஃபோனுன்னு தான் இல்லை, எல்லா ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் லேட்டஸ்ட் மாடல் ஃபோன்ஸ், ஏன்னா இந்த ஏர் சார்ஜர் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதால லேட்டஸ்ட் மாடல் ஃபோன்ஸ் எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோனும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டை வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜரை நீங்கள் வாங்கணும்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து நான் வாங்கின இந்த சார்ஜரை ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் நான். சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கினோன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், இந்த நீங்கள் பாருங்கள், இது பிடிச்சிருக்கா இல்லை வேறு எதனா பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வாங்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.